நாலுக்கும் பொசிட் அடிச்சு போய் ஒரு நாள் மூண்டி கடிச்சியும் வச்சு விட்டாங்க. காய் 1500 மீட்டர் 9:40. சாதனைக்கு வயது தடையல்ல என நிரூபித்து 72 வயதிலும் தங்க பதக்கங்களை வென்று குவித்து அகிலம் போற்றுகின்ற ஒருவராக மாறியுள்ள முள்ளியவளையைச் சேர்ந்த அகில திருநாயகி தொடர்பான காணொளியே இது. முழுமையாக பார்வையிடுங்கள். எமது யூடியூப் தளத்துக்கு உங்களது ஆதரவை வழங்குங்கள். எனது பெயர் அகில திருநாயகி ஸ்ரீசாந்தவன். நான் 1951 3ஆம் மாதம் 8ஆம் தேதி இது செல்லப்பா சிவகுழந்தை அவர்களுக்கு 6வது பிறவியாக பிறந்தேன். எனக்கு 4 ஆண் சகோதரங்களும் 1 பெண் சகோதரர்களும் இருக்கின்றனர். நான் பிறகு எனது ஆரம்ப கல்வியை முள்ளியவளை கலைமொழி வித்தியாலயத்திலும் தொடர்ந்து 4ஆம் ஆண்டு தொடக்கம் ஓயில் வரை முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியிலும் கல்வி கற்று சித்தியடைந்தேன். அதன் பிறகு நான் சித்தியடைந்த பிறகு வேலைக்காக விண்ணப்பித்திருந்தேன். அந்த நேர்முக பயிற்சி வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பொழுது வவுனியா மாவட்டமாகத்தான் இருந்தது. அக்கட்டத்தில் தான் நான் வேலைக்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு வவுனியா மாவட்டத்தில் கடமை வந்து வேலைக்கு தெரிவாகினேன். தெரிவாகியுள்ளேன். தெரிவாகி எனது கடமையை செய்ய தொடங்கினேன். முதலாவது எனது தொழில்விடும் ஸ்டேஷனாக முல்லைத்தீவு அமைந்தது. தொடர்ந்தும் கடமைகளை செய்ய முடியாத கட்டத்தில் யுத்த காலத்தில் வவுனியாவிலேயே கடமை புரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் நான் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பற்றுவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருந்தது. அங்கு இருக்கும் பொழுதுதான் எனது வெற்றிகளை ஈட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைத்து தந்திருப்பதை நான் இன்று மறப்பதில்லை. அந்த காலத்தில் இருக்கும்பொழுது தாய்லாந்து, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா போன்ற இடங்களில் சென்று பல பதக்கங்களையும் வென்று வந்துள்ளேன். இதில் சில விளையாட்டுகளில் பல முதன்மை சாதனையும் பெற்றுள்ளேன். சந்தர்ப்பத்தில் அதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன். இதன் தெரிவாக நான் தெரிவு செய்யப்பட்டு இந்த வருடம் 8ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரையும் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இலங்கை தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியும் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியும் வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்தியும் படித்த கலைமகள் வித்யானந்தா பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தியும் போட்டிக்கு சென்றிருந்தேன். அப்போட்டியில் நான் எனது கொடுக்கப்பட்ட விளையாட்டில் மிகவும் அக்கறையாக நான் அவ்விளையாட்டை விளையாடினேன். அதில் எனக்கு 2 தங்கப்பதக்கங்களும் ஒரு இடத்தில் 4ஆம் இடம் ஒரு வெண்கலப் பதக்கமும் கிடைத்தது. 1ல் 4ஆம் இடம் பெற்றுள்ளேன். நான் இதில் பெற்றதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நான் சென்ற பொழுது அந்த விளையாட்டு தளத்தை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அக்கட்டத்தில் நான் விளையாட்டை செய்ய ஆரம்பித்தேன். இருந்து நான் எனது உறுதியான மனத்தை வெகிவிடாமல் தொடர்ந்தும் எனது விளையாட்டை செய்து சாதனை படைத்து இலங்கை திருநாட்டுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்துள்ளேன் என்பதை இத்தருணத்தில் கூறி அடைகின்றேன். இந்த வெற்றி ஈட்டி கொடுத்துட்டு மிகவும் எனது மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரைக்கும் எனக்கு தளங்களிலும் மற்றும் ஃபோன் மூலமாகவும் என்னை கௌரவித்த அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூட கடமைப்பட்டவளாக உள்ளேன். சிறுவயதிலேயே விளையாட்டில் ஒரு ஆர்வம். ஒவ்வொரு வருடமும் நான் விளையாட்டுக்கு தவறாமல் செல்வது வழக்கம். இந்த வருடமும் நான் 12 தங்கப்பதக்கங்களை ஏற்கனவே பெற்றுள்ளேன். இன்னும் பெறுவேனுடைய நம்பிக்கையும் எனக்குன்று. எனக்கு விளையாட்டில் ஆர்வம் உள்ளபடியால் நான் அதை சளைக்காமல் பயமின்றி நான் விளையாட்டில் பங்கு பெற்று பரிசெடுத்து வருகிறேன். ஒவ்வொரு வருடாவிடம் தொடர்ந்து பல சவால்கள் நான் வீட்டு போட்டிக்கு போகும் பொழுதோ பிரச்சனையான காலங்களில் நான் சில மொழிகளால் இதுகளால் தாக்கப்பட்டும் சில இதுகளை பிரச்சனைப்பட்டு நான் அதை பற்றி அக்கறை எடுக்காமல் நான் இது துணிவுடன் போய் பங்கு பெற்றி அந்த எல்லைக்குள் பரிசு பெற்று தான் நான் வருகின்றேன். சவால்களையும் எதிர்த்து உறுதுணை முதலாவது எனது பெற்றார். எனது அம்மா தகப்பனார் எனது 12 வயதில் இருந்துவிட்டு அது பிறகு எனது தாயாக தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அதில் பிறகு எனது குலதெய்வம் பைரவர் அதுகளை முன்னிட்டு நான் விதுண்டுட்டு தான் நான் கோவிலுக்கு செல்வேன். மற்றும்படி நான் பயிற்சி எடுப்பதற்கென்று தனியாக கிரவுன்சிபலில் இறங்குவதில்லை. பைசைக்கிள் ஓடுவேன். இதுவரையும் நான் சிறு வயதிலிருந்து ஓடின பைசைக்கிள் என்றும் பைசைக்கிள் தான் ஓடி வருகின்றேன். மற்றும்படி எனக்கு வாயால் சில பேர் சொல்லி வாழ்த்தி விடுவார்கள். அந்த வாழ்த்துடன் நான் சென்று வருகின்றேன். நான் பிலிப்பைன் செல்லும் பொழுது ஜிஏ குணபாலன் அவர்களும் மாமகள் ஏஜிஏ அவர்களும் வாழ்த்தி அனுப்பினார்கள். அந்த வாழ்த்தை நான் கைவிடாது பரிசுகளை பெற்று வந்தேன். எந்தையும் தருணத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். நான் வெற்றி பெற்று செல்லும் பொழுது ஒரு வெள்ளக்காரன் வந்து சிறந்த ஓட்ட வீராங்கன் என்று எனக்கு கை கொடுத்து உடனடியாக ஒரு உற்சாகத்துக்குரிய ஒரு நீராகாரத்தை கொடுத்தார். குடிக்கும்படி எல்லாருக்கும் முண்டு கொடுத்தார். எனக்கு 2 முண்டு தந்தார். கொண்டே குடியுங்கள், நீ சிறந்த ஒரு ஓட்ட வீராங்கனை என்று. எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னை அறியாமலேயே நான் அதில் பரிசு பெற்றுக் கொண்டேன். தொடர்ந்தும்
அன்று மூன்று விளையாட்டுகள் ஒரே நாளில் நடந்தபடியால் எனக்கு அந்த ஒரே நாளில் அந்த மூன்று விளையாட்டுகளிலும் முதலாமிடம் எடுக்க முடியவில்லை. நான் இலங்கையில் தொடர்ந்தும் இந்த நான்கு விளையாட்டிலும் முதலாமிடம் பெற்று ரெக்கார்டும் பெற்றுள்ளேன். முதன்மையாக தான் வந்துள்ளேன். எனக்கு பெற முடியாத காரணம் ஒரே நாளில் மூன்று விளையாட்டுகளில் நடந்தபடியால் பயிற்சிகளை நான் என்பாட்டிலேயே சும்மா நடந்து நடப்பேன். வயலுக்கு போகும் பொழுது காணிக்குள் நடப்பேன், வயலுக்குள் வரம்பு வழியே நடப்பேன், பாதையில் என்பாட்டிலேயே நடப்பேன். கோயிலை எனக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கின்றது வைரவ கோயில், அந்த கோயிலுக்குள் சுற்றி வர நடப்பேன். சித ஒருவரும் இல்லாத கட்டத்தில் ஓடுவேன், நடப்பேன். அதுதான் எனது முயற்சி. நான் இதுக்காக கிரவுன்சில் இறங்கி பயிற்சி எடுப்பதில்லை. இந்த மாதிரி நான் வெளிநாடு செல்லும் பொழுது சிரேஷ்ட டாக்டர் ஒருவரை சந்தித்தேன். அவர் எனக்கு கூறினார், நீங்கள் ஓட்டத்துக்காக போகிறீர்கள் என்று என்னை பார்த்து சிரித்தார். சிரித்து விட்டு ஈசிடி எடுத்தார், சொன்னார் நீங்கள் ஓடுவீர்கள். கை நாடியை பிடித்து பார்த்தார், சொன்னார் நீங்கள் கிரவுன்சில் இறங்கவில்லை போல தெரிகின்றது, ஓடுங்கள், வெற்றி அடைவீர்கள், களைத்தால் நின்று விடுங்கள் என்று. அவருடைய கதையும் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன். நான் அவரை சந்திக்க உள்ளேன், அனுப்பி வைத்தேன். எனது பிள்ளைகள், எனக்கு இரண்டு பிள்ளைகள், அவர்களும் எனக்கு உற்சாகப்படுத்துவார்கள். மகள் திருமணமாகிவிட்டால் மகன் திருமணமாகிவிட்டால் அவர்கள் சொன்னார் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நான் எனது பிள்ளைகளுக்கு தான் எனது விடயத்தை கூறி செல்வேன். மற்றபடி நான் மற்றவர்களின் கரத்தை கருத்தில் கொள்வதில்லை. நான் இன்றும் சுவதேகியாக இருக்கணும். ஒரு விளையாட்டு என்பது ஒரு சுவதேகியாக வாழ்வதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதில் நான் 5000 மீட்டர் ஓடி முடித்துவிட்டென்றால் யோசிப்பேன், எனக்கு உடல் வலு சுகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அதுக்கு மருந்து குடிக்கிறதுக்கு வேலை இந்த விளையாட்டின் மூலம் நான் இது சுகத்தை பரிசீலித்து கொள்வேன். இதுதான் நான் விளையாட்டு பங்கு எடுக்க முதன்மையான காரணமும். இது எனக்கு மற்றவர்கள் உற்சாக நான் என்னையே நான் பரிசீலித்து கொண்டு நான் விளையாட்டை தொடர்ந்தும் பங்குபெற்று வருவது இதுதான் காரணம். ஒரு நீ ஒரு உலகம் போட்டு மூர்த்தியாக இருக்கின்றாய், இப்படி ஓடுகின்றாய், நீ மிகவும் சந்தோஷம், நீ வெற்றி பெற்று படம் எடுக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தோஷம்தான் நான் இப்படி வெற்றி எடுத்து வந்தது. நான் நினைக்காமல் ஒரு நான் கடைசி நினைத்து தேன்றது ஒரு பரிசாவது எடுத்து வந்தால் எனக்கு போதும், இலங்கைக்கு பெருமை கிடைக்கணும். நான் இருந்து நாளில் எடுக்க வேண்டிய உற்சாகத்தை தான் விளையாடினேன். ஆனால் நாளிலும் எனக்கு ஒரு இடம் கிடைத்து விட்டது, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. இளம் சமுதாயம் சோம்பேறியின்றி தங்களால் இயன்ற ஒவ்வொரு பேரிலும் ஒரு திறமையை இறைவன் படைத்துள்ளார். அதை எல்லாரும் பாவிப்பதில்லை. அதை அவர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கும் ஒவ்வொரு ரீதியில் ஒரு திறமை இருக்கின்றது. சிலர் 50 வயசுக்கு பிறகு எனக்கு என்ன விளையாட்டு, படித்த பிறகு நாங்கள் ஓடினால் கஷ்டம், ஓடாவிட்டால் கஷ்டம், நான் அன்றுமில்லை இன்றுமில்லை, எல்லாருக்கும் எந்த வயசிலும் ஓடலாம், எந்த விளையாட்டும் சாதிக்கலாம் என்ற இதை நான் என்னை பரிசீலித்தபடி இதை எல்லாரும் கடைப்பிடிப்பதில்லை. இதனால் பலர் நோயாளிகளாகவும் வீட்டில் பலரில் தங்கி வாழ்வுகளாகவும் இருக்கின்றார். இன்று வரையும் நான் எனது அம்மாவனுடைய பரம்பரை கோயிலாகிய பழையில் வைரவர் கோயில் ஒன்றை அமைத்து நிறைவாக செய்துள்ளேன். அதிலும் நான் ஒரு சந்தோஷத்தை அடைந்துள்ளேன். விளையாட்டிலும் நான் அது மாதிரி எனக்கு எனது வைரவ பெருமானின் துணையுடன், பிள்ளையார் முருகன் வைரவ பெருமான் எல்லாரும் எல்லா இறைவன் துணையுடன் நான் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்று வருவதையும் இந்த தினத்தில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனது குலதெய்வங்கள் ஆகிய பழைய வைரவருக்கு, காட்டாவிநாயகருக்கு, வற்றாப்பளை அம்மனுக்கு, கல்யாண வேலவருக்கு, ஐயனாருக்கு, சகலத்துக்கும் எனது நன்றி கூறி மேலும் அவர்களுடைய ஆசியுடனும் வயது சிரித்த எனது எனக்கு என்னுடன் கதைக்கும் அன்பான வயது போன முதியவர்களுடைய ஆசியுடனும் விளையாட்டுக்கு ஊக்கமளித்த அனைவருக்கும் நான் நன்றி கூற இத்தருணத்தில் கடமைப்படுகிறேன்.